வெல்கம் டு பொறியாளனின் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டோட ப்ரீவியஸ் இயர் லீனியர் அல்ஜிப்ரால என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவஷின் கேட்டிருக்கிறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பொறியாளனின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். First question, if A is 3 into 3 matrix such that determinant of A is 5, then the value of determinant of adjoint of A is, determinant of adjoint of A oda value evlo varum appdin solittu question la ketukuranga. Seringla, indha question ah paakradhukku munadi oru sila property ah paapom first. Seringla, epoyume nama adjoint of A adhaavadhu A inverse ku enna formulas appdina அஜாயிண்ட் ஆஃப் ஏ டிவைடட் பை ஏ டிட்டர்மினன்ட் அடங்களா, இதுதான். அப்போது அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரிங்களா, அடுத்தது செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட். இது என்ன அப்படின்னா, இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா குவெஷனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என் மைனஸ் ஒன். சரிங்களா, இதுதான் வந்து இதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இது என்னன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். 3 × 3 அப்படின்னா என் ஈக்குவல் டு இந்த இடத்துல 3. சரிங்களா, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இதே சேம் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ், அதாவது அஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு மறுபடியும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட்டோட பவரில் என் மைனஸ் டூ இன்ட்டு மல்டிபிகேஷன் ஆஃப் ஏ, இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுக்கு டிட்டர்மினன்ட். இப்போ ரெண்டுத்துக்கும் டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, அடுத்தது இதே மாதிரி சேம் இந்த இடத்துலையே வந்து மூணு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூணு அஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சரி இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஏ மேட்ரி ஏ டிட்டர்மினன்ட் என் மைனஸ் ஒன் இன்ட்டு 3. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் இடத்துல எத்தனை அஜாயிண்ட் வருதோ இங்கே பவரில் அத்தனை இருக்கும். அஜாயிண்ட் ஆஃப் ஏ எத்தனை வருதோ அத்தனை என் மைனஸ் ஒன் பவரில் இத்தனை இருக்கும். இங்கே ரெண்டு இருக்குது, அது டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ ரெண்டு அஜாயிண்ட் வந்ததுனால இங்கே ஸ்கொயர். அதே மாதிரி இந்த இடத்துல மூணு அஜாயிண்ட் வந்ததுனால இந்த கியூப், இந்த மறந்துடாதீங்க, இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்க, டிட்டர்மினன்ட் போடாமல் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இருந்தது அப்படின்னா ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பவரில் என் மைனஸ் டூ இன்ட்டு ஏ, இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடில் சம்ஸ் வந்து வரலாம். சரிங்களா, இப்போ இந்த கொஷினில் டைரக்ட் ஆன்சர் தான் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் இது தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ டைரெக்டாக வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட என் மைனஸ் ஒன் என்னன்றது இந்த இடத்துல 3 என் மைனஸ் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அஜாயிண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னும் போது ஈக்குவல் டு ஏ டிட்டர்மினன்ட் என் மைனஸ் ஒன், இதுதான் நமக்கு ஃபார்முலா. என்னன்றது இந்த இடத்துல 3, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 5, 3 மைனஸ் ஒன் அப்போது 225, 3 மைனஸ் ஒன் 2 அப்போ 5 ஸ்கொயர் 25, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், இஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஏஆர் 1 − 1 − 2 தென் 5 − 1 − 8 ஆர் த ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ்
அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அவங்க கொடுத்துருக்குறது என்னென்னா, ஏ மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ ஃபஸ்ட்டு இனிஷியலில் கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா, என்ன ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஐகன் வேல்யூ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஷினில் தந்துட்டாங்க. சரிங்களா, இப்போது நம்ம இந்த ஐகன் வேல்யூவை எடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஐகன் வேல்யூவை எடுத்து இது கூட நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை சர்டிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட் ஐகன் வேல்யூ எடுத்து இதில் போட்டு பார்ப்போம். ஏ இருக்கிற இடத்துல ஒன்று. சரிங்களா, அதே மாதிரி ப்ளஸ் ஃபோர், அப்போது ஃபஸ்ட்டு ஃபைவ், ஒன்னுக்கு ஃபைவ், அப்போ இந்த ஆப்ஷனும் சர்டிஃபிகேஷன் பண்ணுது. அடுத்தது இந்த ஆப்ஷன் ஒன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஃபைவ், அப்போது இந்த ஆப்ஷனும் சர்டிஃபிகேஷன் பண்ணுது ஃபஸ்ட் ஐகன் வேல்யூக்கு. அடுத்தது இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் போது த்ரீ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன், இந்த ஆப்ஷன் கேன்சல். கரெக்டுங்களா, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது இந்த ஆப்ஷன், ஏ இருக்கிற இடத்துல ஒன்று ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ், இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. அப்போது மீதி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன்று இருக்கக்கூடிய இந்த ஐவன் வேலையை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர், நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்குன்னா ப்ளஸ் த்ரீ, அப்போது இந்த ஆப்ஷன் வராது. கரெக்டுங்களா, அடுத்தது இந்த ஆப்ஷனில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர், அப்போது ஈக்குவல் டு ஃபைவ், அப்போது இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. கரெக்டுங்களா, அடுத்தது இது த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ, அப்போது மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்று போட்டால் நம்மளுக்கு மைனஸ் ஒன்று வந்திருக்கும். அப்போது இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக சர்டிஃபிகேஷன் பண்ணுது. அப்போது ஆன்சர் இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், கிவன் ஏ மேட்ரிக்ஸ் டூ ஜீரோ 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 ஃபோர் ஜீரோ 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 எயிட், இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட்டை வச்சு ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் எம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா, அடுத்தது இதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு பி இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, தனித்தனி மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷனுக்கோட வேல்யூக்கு ஈக்குவல். சரிங்களா, இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூவும் ரெண்டுமே வந்து சேம் தான், எப்பயுமே டிஃப்ரென்ஸ் வர்றது கிடையாது. சரிங்களா, ரெண்டும் சேம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இப்போது என் இன்ட்டு என் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இல்லை த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, கே பவர் என் டிட்டர்மினன்ட் ஆஃப் என் இன்ட்டு என் மேட்ரிக்ஸ், இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபைனல் வேல்யூவாக இருக்கும். அதாவது இது கேன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்கேலர் டேர்ம்ஸாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆட் ஆர்டர், அதாவது ஒன் த்ரீ அந்த மாதிரி வரக்கூடிய ஆட் ஆர்டர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எப்பயுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா, ஜீரோவாக இருக்கும். சரிங்களா, மறந்துடாதீங்க, கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூவும் இந்த மாதிரி நெகட்டிவில் கிடச்சிருக்கும், இதை தான் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, மறந்துடாதீங்க, ஏ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸில் வரும், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், மைனஸ் வராமல் வந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா, இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக வந்துச்சு அப்படின்னா ஆட் ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் ஆர்டர் டிட்டர்மினோட மேட்ரிக்ஸோட வேல்யூ எப்பயுமே ஜீரோவாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போது இந்த கொஷனுக்கு வருவாங்க. இந்த கொஷனில் சிம்பிளாக சொல்லிடுறாங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஏ இன்வர்ஸ்னால் அப்போது ஏ இன்வர்ஸ், அப்போ நம்ம எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை எப்படி எழுதலாம்னா, ரிவர்ஸாக ஒன் பை ஒன் டிவைடட் பை ஏ டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதலாம். இப்போது நம்மளுக்கு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும். இப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் மட்டும் கிடைப்போம், ஆல்ரெடி அப்பர் லோயர் ட்ரையாங்கிள் தான் இருக்குது,
248 இந்த டயகனல் எலிமெண்ட்டோட ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். அப்போ நம்ம டைரெக்டாகவே வந்து பெருக்கிப்போம், 1 டிவைடட் பை 248 கேட்டாங்களா, அப்போது 1 டிவைடட் பை 60, 1 டிவைடட் பை 64 இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், இஃப் 1-1, 5 ஆர் ஐஎன் வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தென் ஐஎன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் 2IR. அதாவது அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஐஎன் வேல்யூ தந்துட்டாங்க, ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் 2I இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அதோட ஐஎன் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, இப்போது இதை டைரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஐஎன் வேல்யூ 1, சரிங்களா, 1 டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம். ஏ இருக்கிற இடத்துல 1 இன்வர்ஸ் ப்ளஸ் 2ன்றது காமன், ஐன்றது காமன், ஏ விட்டுருவோம். அப்போது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2, அப்போது நம்மளுக்கு ஆன்சர் 3 காட்டுங்களா. அடுத்தது செகண்ட் ஐஎன் வேல்யூவை சப்ஸ்டிட் -1 பவர் -1 ப்ளஸ் 2, அப்போது டிவைடட் பை அது 1 -1 டிவைடட் பை 1 வரும் ப்ளஸ் 2, அப்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 வந்துருக்கும் கேட்டுங்களா. அப்போது ஐஎன் வேல்யூ 3rd அப்ரோச் பண்ணுவோம், 5 இன்வர்ஸ் ப்ளஸ் 2 கேட்டுங்களா, அப்போது 1 பை 5 ப்ளஸ் 2 கரெக்டுங்களா. இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக 1 டிவைடட் பை 5 10 ப்ளஸ் 5, அப்போது நம்ம ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கும், 11 டிவைடட் பை 5 கரெக்டுங்களா. இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 1 -1 5 இந்த ஐஎன் வேல்யூ நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் 2I இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 3 1 11 டிவைடட் பை 5 இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 5th கொஷின், கிவன் தட் 1 2 3 டிரான்ஸ்போஸ் இஸ் அன் ஐகன் வெக்டர் ஃபார் த மேட்ரிக்ஸ் 2 3-1 3 2 1 2 2 2 கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஎன் வேல்யூ ஒரு வேல்யூ இருந்திருக்கு, அந்த ஐகன் வேல்யூவுக்கு ஐகன் வெக்டர் இந்த வெக்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போது அந்த ஐகன் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும் என்ன அப்படின்னா, அதாவது ஏ மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. இந்த எக்ஸ்ன்றது தான் வந்து இந்த இருக்கக்கூடிய ஐகன் வெக்டர், ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, லேம்டான்றது தான் நம்மளோட ஐகன் வேல்யூ, அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஐன்றது நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணுவோம் சரிங்களா. இப்போது ஏ அப்போது -1 லேம்டா 3-1 3 2 1 அப்புறம் சாரி -லேம்டா 2 2 2 -லேம்டா கரெக்டுங்களா. அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ்ன்றது கொடுத்துருக்கக்கூடிய ஐகன் வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி மாறிடும் கரெக்டுங்களா. அடுத்தது 0 0 0 0 இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிஃபிகேஷன் பண்ணி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு லேம்டா கிடைச்சிரும் கரெக்டுங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த டேர்ம்ஸை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதோட அப்டேப் இருக்குன்னா வரக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு 2 - λ × 1 2 3 × 3 + 6 -1 × 3 - 3 ஈக்குவல் டு 0. இப்போ 2 - λ - 3 கரெக்டுங்களா. அப்போது லேம்டாவை இப்போது லேம்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 5. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் சரிங்களா. இப்போது ஐகன் வேல்யூ 5 இருந்ததுனால தான் வந்து இந்த ஐகன் வெக்டர் வந்து 1 2 3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ இஸ் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின், இஃப் த மேட்ரிக்ஸ் கே என் டூ
1, 2, 0, 5, 1, 2, 3 as eigen value lambda equal to 1 then the value of k அவங்க மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க லேம்டாவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது இந்த மேட்ரிக்ஸில் இந்த கே என்ற டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டுருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு எப்பயுமே ஜென்ரல் அப்ரோச் என்ன தெரியும் அப்படின்னா ஏ மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ இது நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்ச விஷயம் கேட்டாங்களா இந்த அப்ரோச் பண்ணி நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் கே மைனஸ் லேம்டா லேம்டான்றது இடத்துல இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அவங்க ஒன்று அப்போது ஏ மைனஸ் ஐ ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் அப்போது கே மைனஸ் ஒன் ஒன் டூ ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ சரி டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டுங்களா இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைக்க போகுது அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே வச்சுப்போம் கே மைனஸ் ஒன் இதை பண்ணோம் அப்படின்னா டூ டூ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் இன்ட்டு டூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது கே மைனஸ் ஒன் இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதை பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டுங்களா எந்த பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிருக்கும் கே மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கரெக்டுங்களா அப்போ கே வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கேவோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நல்லா ஃபைனலாக நம்மளுக்கு கேவோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் மைனஸ் டூ த்ரீ சிக்ஸ் நைன் மைனஸ் த்ரீ இஸ் இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுருக்குறாங்க சரிங்களா இதை நம்ம ரோ ஆப்ரேஷன் மூலிமா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஜீரோ எலமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் சிம்பிளான ஐடியா ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க ஆர் ஒன் ரோ ஒன் ரோ ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் கரெக்டுங்களா அதே மாதிரி ரோ டூ எப்படி இருக்குது அப்படின்னா ரோ ஒன் இன்ட்டு மல்டிஃபிகேஷன் ஆஃப் டூ டூ ஃபோர் சிக்ஸ் மைனஸ் டூ கரெக்டுங்களா அதே மாதிரி ரோ த்ரீ எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிஃபிகேஷன் ஆஃப் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் மைனஸ் த்ரீ அப்போது நம்ம ரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது டைரெக்டாகவே இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் கரெக்டுங்களா அப்போது இந்த ரெண்டு டேர்முமே நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸில் வராது இந்த ரெண்டு டேர்முமே நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸில் வராது நம்ம டைரெக்டாகவே சொல்லிடலாம் இதோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னா ஒன்று சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரோ அப்படி இல்லை காலம் சரிங்களா ரோ அப்படி இல்லைன்னா காலம் ஏதாச்சும் ஒன்றுத்து ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று அதோட மல்டிஃபிகேஷன் டேர்ம்ஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த ரோவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ரோ தான் வந்து நம்மளுக்கு அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சரிங்களா இந்த கொஷினில் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஒன்று எயித்து கொஷின் இஃப் த ரேங்க் ஆஃப் டூ ஒன் 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 த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் எக்ஸ் இஸ் டூ தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டூன்னு சொல்லிட்டாங்க வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க குவெஷனில் சரிங்களா ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ரோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எத்தனை நான் ஜீரோ டைனல் எலமெண்ட்ஸ் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டூ அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய மாடுலஸ் ஆஃப் ஏ இது வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்போ தான் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸில் மாடுலஸ் ஆஃப் ஜீரோ வந்தது அப்படின்னா தான் அதோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டூ சரிங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் இந்த கண்டிஷனை அப்ரோச் பண்ணியே நம்ம வந்து சிக்ஸ் எயிட் இந்த இது எக்ஸிட்டோட டைம்ஸை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஒன் 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 த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் வரக்கூடிய வேல்யூ வந்து ஜீரோ
இதான் வந்து ரேங்க் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ். டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் 32 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 24 ப்ளஸ் 1 8 மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. சரிங்களா, அடுத்தது அப்ரோச் பண்ணுவோம். 6x மைனஸ் 12 பிறக்கணும் அப்படின்னா 64 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 24, இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா, அப்போ இது இதையும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா 5x 64லேருந்து 24 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 40 மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 5. அப்போது x ஈக்குவல் டு 5, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நைன்த் குவஷின், இஃப் ஏ ஈக்குவல் டு 1 1 1 1 2 2 1 2 3 மேட்ரிக்ஸ் தென் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐஎன் வேல்யூ ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு இதோட ஐஎன் வேல்யூவோட சம் அண்ட் ப்ராடக்டோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சம் அண்ட் ப்ராடக்டோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லிட்டு குவஷனில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மூணு ஐகன் வேல்யூஸும் கூட்டும் போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ இதாக இருக்கணும், ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூஸ் இதாக இருக்கணும். கரெக்டுங்களா, இந்த அப்ரோச்சுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு டைம் இழுக்கும். சரிங்களா, சிம்பிளாக ஒரு அப்ரோச் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ தான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. அப்போ டைரெக்டாகவே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நம்ம ஐகன் வேல்யூவோட ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா, அப்போ ஏ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 1 1 1 1 2 2 1 2 3 டிட்டர்மினன்ட் 1 6 மைனஸ் 4 மைனஸ் 1 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 2 மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு 2 மைனஸ் 1 ப்ளஸ் 0, அப்போ நம்மளுக்கு 1. கரெக்டுங்களா, சம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது, ப்ராடக்ட் வந்து செகண்ட் இருக்கிறது. அப்போது நம்மளுக்கு செகண்டாக ப்ராடக்டோட வேல்யூ 1னு கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஆப்ஷனை வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா செகண்டு ப்ராடக்டோட வேல்யூ 1ன்றது ஆப்ஷன் இ. அப்போ டைரெக்டாகவே நம்மளுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் 1ன்ற வேல்யூ வரல. அப்போ டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th குவஷின், ஏ ஈக்குவல் டு 200 மைனஸ் 1 3 0 6 0 4 தென் த ஏ இன்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை அஜெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஏ மேட்ரிக்ஸும் அஜெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸும் ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸை ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்டுங்களா, இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ஆனால் இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஏ டிட்டர்மினன்ட் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். கரெக்டுங்களா, ஆனால் கொஷனில் கேட்டிருக்கிறது அவங்க என்ன அப்படின்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ தான் இதை கொஷனில் கேட்டுருக்காங்க. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ. கரெக்டுங்களா, அப்போது ஏ ஏ இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு ஐன்னு வந்துடும். கரெக்டுங்களா, ஐ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷினில் வந்து நம்மளுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை இந்த ஐ மேட்ரிக்ஸோட நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணவேன், டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. கரெக்டுங்களா, கொஷினில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது வந்து லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். அப்போது டயகனல் எலமெண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். கரெக்டுங்களா, இப்போ டேரெக்டாகவே நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ கிடச்சிரும். 2 × 3 × 4 இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சது தான் 100 010 001. டைரெக்டாக இதை பண்ணோம் அப்படின்னா 24, டைரெக்டாக மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 24 000 024 00 24. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஏ இன்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.